பாய். வாங்க இன்னைக்கு நாம மாங்காய் பச்சடி செய்யலாம். ஃப்ரெஷ்ஷான ஒரு மாங்காய் கிடைச்சிருக்குது, எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க. ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு AKSS vlogs. இன்னைக்கு நாம ஒன்றுக்கு ஒரு மாங்காய் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெஷ்ஷான மாங்காய் தான் இதுக்கு வேணும். நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல இந்த மாங்காய் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மாங்காய் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். நீ நாம இதுக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் பால். ஒன்றாம் பால் தாங்க, தண்ணியெல்லாம் எடுக்க வேண்டாம். அப்படியே ஒன்றாம் பால் அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் தாளிக்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன், வரமிளகாய் வந்து கருவேப்பிலை, அப்புறம் கடுகு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல நாம் பச்சை மிளகு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறது தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாங்காய் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அரிஞ்சு வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நான் இங்கே ரெண்டு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கிறேன். இங்கே இந்த தேங்காய் பால் அப்படியே ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நான் இங்கே சோளங்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம். கடுகு தாளித்து வந்துடலாம். கடுகு தாளித்து ஊற்றிக்கலாம். மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காயில் செய்யணும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.